நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதை கைவிடுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினால் சென்று கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ச்சி பச்சிருக்கோம் அந்த படிப்பில் இன்றைக்கி என்ன பேசப்போனா தமிழ்நாடு அனைத்துத் மாற்றுத் மாற்றுத்தாளர்கள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நடத்தி கிட்டத்தட்ட அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி பழனியிலே மணல காப்பகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மணல காப்பகம் ஏன் முக்கியமானது எதற்காக இவ்வளவு பெரிய நீண்ட நிறைய போராட்டம் நடத்தினோம் என்பதை பற்றி இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கு வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே திண்டுக்கல் மாவட்டம் பழனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தினசரி வந்து போகிறாங்க அப்படி வர்றவங்க தங்க வீட்டில் இருக்கக்கூடிய மணலில் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து இங்கே ஒரு ரோட்டில் அனறைய விட்டுட்டு போயிறாங்க அப்படி விடக்கூடிய மாற்றத்தினாரிகள் சோத்துக்காக அங்கே இங்கே அலையிறதை பார்க்கும்போது கண்களில் கண்ணீர் வருது தான் இங்கே பார்க்குறோம் ஆண்களாக இருந்தால் அங்கே இங்கே அலையிறது அரைகுறை ஆலையோடு அலையிறது இதே பெண்களாக இருந்தால் அங்கே பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பகுதியில் தெரிந்து கொண்டிருக்கூடிய சமூக ரோதிகள் அதே போல் தண்ணி அடிக்கணுமா தஞ்சா அடித்தவன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மணலில் பாதிக்கப்பட்ட பெண்ணால்லாம் தெரியாது அப்போ இவர்கள் செய்யக்கூடிய காம கலியாட்டங்களால் அவங்க கர்ப்பம் தரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு குழந்தைகள் கூட பிறந்திருக்கிற சம்பவம் என்பது பழைய நடைபெற்றிருக்கு அப்போ இந்த பெண்களையும் ஆண்களையும் மணலில் பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல அவர்களை குணப்படுத்தி வெளியேற்ற வேண்டும் அவர்களை குணப்படுத்தி அவர்களுடைய குடும்பத்தாரோடு இணைத்து வைக்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக நாங்கள் பதினான்கு ஆண்டு காலம் போராடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம் இப்போ கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த காப்பகமானது த தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காப்பகத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பின்னால் பாருங்கள் நண்பர்களே இதுதான் பழனியில் அமைக்கப்பட்டுள்ள மனநல காப்பகம் பழனி நால்ரோட்டுக்கு அருகில் உள்ள ரனகாலியம்மன் கோயில் அருகில் உள்ள ராமகிருஷ்ணா விடுதி என்பதை இப்பொழுது மனநல காப்பகமாக மாற்றியிருக்கிறார்கள் கடந்த நான்காம் தேதி உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களால் இந்த காப்பகமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த காப்பகமானது எனக்கு தெரிந்தவரை தமிழகத்திலேயே மிகச்சிறப்பான காப்பகமாக இருக்கும் என்றால் மிகையல்ல அந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மணல காப்பகங்கள் பெரும்பாலும் எப்படி செயல்படுகிறது என்றால் அவர்களை உள்ளே வைத்து பராமரிப்பது மட்டும்தான் வேலையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மணல காப்பகத்தில் மருத்துவர் செவிலியர் உள்ளிட்ட அனைவரையும் வைத்து முறையாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை குணப்படுத்தி அவர்களை வீட்டிற்கு அனுப்புகின்ற வேலையும் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே மிகச்சிறப்பானது ஒரு காப்பகமாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உள்ள அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறது இங்கே ஒரு கிணறு இருக்கிறது கிணறு முழுவதுமாக மூடப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதற்காக சாய்வுதளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது போல் இந்த அறையானது மருத்துவருக்கான அறையாக இருக்கிறது மருத்துவர் இங்கே தங்கியிருந்து மரு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வைத்தியத்தை கொடுப்பதற்காக ஒரு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாய்வு தளத்தின் வழியாக கண்டால் செவிலியர் அறை என்பது தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தீயணைப்பு ஏற்பட்டால் தீ விபத்து ஏற்பட்டால் அதை அணைப்பதற்கான தீயணைப்பு கருவிகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட அறைகளுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான இந்த மணல காப்பகமானது பழனியிலே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல ஒரு சிறப்பானது ஒரு காப்பகமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல ஒரு பாதுகாப்பு அம்சங்களோடு கூடிய எல்லா விதங்களிலும் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே சுற்றிலும் நடைபாதை என்பது போடப்பட்டிருக்கிறது இது காலை எழுந்தவுடன் நடைபயிற்சி செல்வதற்காக மாற்றுத்திறனாளிகளை அழைத்து சென்று நடைபயிற்சி செல்வதற்காக போடப்பட்டுள்ள நடைபாதையாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சுற்றிலும் பசுமையாக இங்கே காட்சியளிக்கின்றது அதே போல் அங்கங்கே உட்கார்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு அறையிலும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டு என்பது போடப்பட்டிருக்கிறது பெட்டு மட்டும் இல்லை ரெண்டு சேரும் போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாற்றத்தினாளுக்கும் தனித்தனியாக அறைகள் என்பது ஒதுக்கப்பட்டு ஏபிசி என மூன்று ஃப்ளோர்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டு அந்த அறையானதான் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் எல்லா இடங்கள்லேயுமே தடையற்ற சூழலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த தடையற்ற சூழல் ஆகிய சாய்வுதளம் கூட அரசு வகுத்த விதிமுறைகளின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இங்கே பார்க்க வேண்டும் பல இடங்களிலே தீயணைப்பு கருவிகள் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அதேபோல் அறைகள் அனைத்தும் மிக சுத்தமாகவும் நீட்டாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கூடம் அவர்களுக்கு பிசியோதெரப்பி உள்ளிட்ட பயிற்சிகள் செய்வதற்காக ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அறை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே கட்டல்களும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கட்டல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வைத்து இங்கும் நல்ல காற்றோட்டமான வசதியோடு அவர்களுக்கு அதற்கான வேலைகள் என்பது செய்யப்படுகிறது இந்த பயிற்சி கூடத்திற்கு பின்னாலே பார்த்திங்கன்னா அது அந்த பக்கம் நம்ம போனோம்னா அங்கேயும் எல்லா இடங்களுமே மிக சுத்தமாக இருக்கிறது போல் உணவருந்தும் கூடம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே கைகளை அலம்பிவிட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையிலே டைனிங் ஹால்னு சொல்லக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களும் மிக சுத்தமாகவும் செய்ய அதாவது அவர் மாற்றுத்திறனாளிகள் வந்தால் எந்த வகையிலும் அவர்கள் பாதிப்படையாத வகையில் நல்ல முறையில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது இங்கே சமையல் கூடமையானது இருக்கிறது இந்த சமையல் அறையில் பார்த்திங்கன்னா அவங்க ஜாமான்கள் வைப்பதற்காக தனியாக அறையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்வதற்கு ஏன்னா ஐம்பது பேருக்கு மேலே செய்யணும் அப்படின்னா ரொம்ப விசாலமான இடம் வேணும் அதனால் அந்தளவுக்கு விசாலமான இடம் என்பது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் பாதுகாப்பாக வைப்பதற்காக உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து பாதுகாப்பதற்காக தனியாக ஒரு அறை என்பதும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஆங்காங்கே அமருவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழியாக சென்றால் நாம் ஆண்கள் குளிக்கும் இடத்துக்கு செல்லலாம் இங்கும் தேவையான பொருட்களை வைப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த குளியல் அறைக்கு சென்றால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொட்டி என்பது அமைக்கப்பட்டிருக்கு இந்த தொட்டியில் எடுத்து தண்ணீரை எடுத்து ஒரே நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாற்றத்தினால் குளிப்பதற்கான ஏற்பாடும் செய்து கொள்ளலாம் அங்கே வாலியல் என்பது வைக்கப்பட்டிருக்கு இது சவர் தனியாக ஒரு ரெண்டு சவர் என்பது போடப்பட்டிருக்கிறது சவர் பாத்ரூமில் குளிக்கிறவங்களாலும் அதை குளிச்சுக்கிறதுக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது எந்த வகையிலும் மேலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து மாடியிலிருந்தோ எது பார்த்தா இங்கே வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக அனைத்து இடங்களுமே கவர் செய்யப்பட்டிருக்கிறது செவர் என்பதும் மிக உயரமாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடிக்கும் மேலே யாரும் எந்த மாற்றத்தினாலையும் தப்பித்து செல்ல முடியாத வகையில் சுவர் என்பது ஒரு இரும்பு கோட்டையாக அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே துணிகள் துவைப்பதற்கும் துணிகளை காயப்படுவதற்குமான ஏற்பாடு என்பது மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாட்டுக்காக பல இடங்களிலேயே சிசிடிவி கேமராக்கள் கழிப்பறையை தவிர மற்ற அனைத்து இடங்களிலுமே சிசிடிவி கேமராக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே நோயாளிகள் கழிப்பறை என்பதும் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் என்பது ஏற்பாடு பண்ணிருக்கிறது இது வெஸ்டர்ன் கழிப்பறை தனியாகவும் போல் நார்மல் இந்தியன் டாய்லெட் தனியாகவும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் அனைத்துமே மிக சுத்தமாகவும் நீட்டாகவும் அங்கே பராமரிக்கப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த இடத்துலேருந்து நாம் வெளியே வந்து சென்றோமானால் இதே போல் பெண்களுக்கென்று தனியாக இது இப்பொழுது நம்ம பார்த்தது போகிறமே ஆண்களுக்கான வசதிகள் என்பது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலே இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ பெண்களுக்கான பகுதி இந்த இந்த பகுதியிலையும் பார்த்திங்கன்னா சாய்வுதளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே தனியாக கழிப்பறை மிகச்சிறப்பான கழிப்பறை இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கழிப்பறையே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு பத்து அளவில் ஒரு பெரிய ரூம் மாதிரி செட்டப் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாஷ்பேசின் உட்பட வச்சுருக்காங்க இங்கேயே வந்து வாட்டர் ஹீட்டரும் இருக்குது ஏன்னா ஒரு சுடுதண்ணி வேணும் அப்படின்னா வெளியில எங்கேயும் போக வேண்டியதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்காங்க சவர் வச்சிருக்காங்க எல்லா வகையிலையுமே அதாவது ஒன்று ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க என்னென்ன தேவைகள் வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இது பெண்களுக்கான அதாவது குளிக்கும் இடம் அது அதேபோல் இன்னும் சொல்ல துணி துவைக்கிற மடம் துணியைகளை காயப்போடுகிற இடமாகவும் இருக்கிறது இங்கே அலுவலர்களுக்கு தனியாக கழிப்பறையும் போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக கழிப்பறையும் இங்கே வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அந்த கழிப்பறைகளும் அதாவது எந்த இருந்தும் நாம் மேலே பார்க்க முடியாத அளவுக்கு முழுவதுமே மோல்டு செய்யப்பட்டிருக்கிறது தீ விபத்து ஏற்படாத வகையில் அப்படியே தீ விபத்து ஏற்பட்டாலும் கூட அந்த தீ விபத்தை அணைக்கின்ற வகையில் தீயணைப்பு கருவிகள் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலும் எளிதில் தீப்பற்ற முடியாதபடி தகரங்கள் மற்ற விஷயங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே மிகச்சிறப்பானதொரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு ஒரு இடங்களிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான வேலைப்பாடுகள் என்பது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது பெண்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு ஆண் மாற்றுத்திறனாளிகளோடு பெண் மாற்றுத்திறனாளிகள் உணவருந்துவதை தவிர மற்ற நேரங்களில் ஒன்றாக கலக்காமல் இருப்பது பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் பாதுகாவலர்களும் இங்கே தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பாளர்கள் இங்கே ஏற்பாடு செய்யப்படும் அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்து அது நிலக்கோட்டையில் போய் அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அவங்க தயாராக இருக்கிறார்கள் மருத்துவர்களும் இங்கே தயாராக இருக்கிறார்கள் இது பாருங்கள் ரெண்டு மாடி கட்டடம் இந்த அத்தனை கட்டடத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை நாற்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரூம்கள் இருக்குது என்ன ஒரு விசேஷம்னா இப்போ இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஆறாச்சு நாலாம் தேதி இந்த காப்பகம் திறக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளை கொண்டு வந்து சேர்க்காத ஒரு போக்கு என்பது ஒரு கண்டிக்கத்தக்க போக்காக இருக்கிறது என்ன நோக்கத்துக்காக நாம் கொண்டு வந்தோமோ அந்த நோக்கம் முழுமையாக பயனடையாத வகையில் இன்னும் ஒரு மாற்றுத்திறனாளிகளை கூட கொண்டு வந்து சேர்க்கலை திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான மாற்றுத்தனாளிகள் பழனியிலே தெருக்களிலே அணைந்து திரிவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம அதிகாரிகள்கிட்ட வலியுறுத்திட்டு இருக்கோம் விரிவில் மாற்றுத்தனாளிகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என நம்புவோம் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் போராடி போராடித்தான் வெற்றி பெற வேண்டியிருக்கு இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடணும் இந்த காணொலி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்து இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு படைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடுறேன் நன்றி வணக்கம்